நான் பஷீரை பற்றியான ஒரு கதையை சொல்லி அந்த கதையை ஒரு குறும்படமாக தம்பி ராஜேஷ் எடுத்திருக்கிறேன். வழக்கமாக இந்த மாதிரியான கதைகள் படமாகிற போது அந்த படைப்பாளி அதை திரைமொழிக்கு மாற்றுவதில் தோல்வியடைந்து விடுவார். ரொம்ப வருத்தமாக அது எழுத்தாளனுக்கும் இருக்கும், ஒரு கதை சொல்லிக்கு வரும். ஆனால் ராஜேஷனுடைய இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அபூர்வமான படைப்பு மனநிலையோடு முகிழ்ந்து வந்திருக்கிறது. அந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளனுடைய டெக்ஸ்டையோ அவன் சொன்ன விஷயத்தையோ அப்படியே திரைப்படமாக ஆக்காமல் அதை முழுக்க முழுக்க திரைமொழிக்கு மாற்றுவதில் தான் ஒரு இயக்குனர் வெற்றி பெறுகிறார். அந்த இடத்தில் நம்ம ராஜேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார். நாம் இந்த படத்தை மற்ற நண்பர்களை பார்க்க வைப்பதும் உலகம் முழுக்க இதை கொண்டு போவதும் பஷீர் என்கிற அந்த மகத்தான படைப்பாளிக்கு மட்டுமில்லை, அவன் சொல்லுகிற அந்த கருணை அறம் என்கிற இரண்டு வார்த்தைகளுக்கும் அர்த்தத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் வாசகர்களுக்கும் தெரியப்படுத்துவது அவசியம் என்று கருதுகிறேன். இத்தருணத்தில் இந்த படத்தை மிகச்சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிற ராஜேஷ் என்னுடைய இந்த தம்பியை ஆற தழுவிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் சம்பத்ராம் பேசுகிறேன். இப்போ தான் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். இயக்குனர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவருடைய இயக்கத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய ஒரு நாவலை தழுவி இந்த ஷார்ட் ஃபிலிமை பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஹீரோவாக பண்ண அந்த பெரியவர் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். ரொம்ப இயற்கையாக இருந்தது அந்த ஷார்ட் ஃபிலிமே. வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ஒரு ஃபிலிம் மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பக்கத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அதோடைய உருவாக்கம். உண்மையிலே இந்த இயக்குனர் என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருமே இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை, ஒரு நாள் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள், வாழ்த்துங்க. நன்றி. வணக்கம். நான் தான் உங்கள் இமரான் சிங். என்னுடைய அருமை நண்பர், வருங்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய திரைப்பட இயக்குனராக வரக்கூடிய அனைத்து தகுதிகளையும் கொண்ட அருமை சகோதரர் திரு ராஜேஷ் அவருடைய இயக்கத்தில் மலையாளத்தில் வந்த ஒரு அருமையான ஒரு நாவல் வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய நாவலை தழுவி ஒரு நாள் அப்படின்ற அந்த குறும்படத்தை நான் இப்போ தான் பார்த்தேன். ஒரு ஒரு திரைப்படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு குறும்படத்தில் மிக தெளிவாக, மிக அழகாக, மிக நேர்த்தியான கலைநயத்தோட ஒரு திரைப்படத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு கதையில் சொல்லணுமோ அந்த அளவுக்கு மிக துல்லியமாக, மிக அருமையாக அந்த ஒரு நாள் கதையில் ரொம்ப சிறப்பாக அந்த குறும்படத்தை எடுத்திருக்கிறாரு. அதில் நடித்த அந்த பெரியவர், அதில் இரண்டு குழந்தைகள், ஒரு பிட்பாக்கெட் ப்ளஸ் அந்த ஹோட்டல்காரர், எல்லாருமே வந்து மிக சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை படமாக்கிய விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக தம்பி ராஜேஷ் அவர்களை பற்றி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வருங்காலத்தில் முன்னணி 10 இயக்குனர்களில் கண்டிப்பாக ஒரு நாள் அவருக்கு ஒரு இடம் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை தான் சொல்ல தோணுது. கண்டிப்பாக இந்த ஒரு நாள் திரைப்படத்தை எல்லாருமே பார்த்து தம்பியினுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எப்பவும் இருக்கணும். இந்த ஒரு நாள் குறும்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. தத்தா, 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 என்னடா இந்த பக்கம்? தத்தா, அம்மாவும் அப்பாவும் வெளில போயிட்டங்க. தத்தா, இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கா. தத்தா, தத்தா, எங்களுக்கு ஒரு காசு வரீங்களா? தத்தா,
எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் பெரிய கதா சொல்லாதீங்க தா தூங்கிற போகிறோம் இது ஆரம்பித்து இரு மணிக்கு வேறு கதை சொல்லுங்க தா தாத்தாவுக்கு அப்படி ஒரு கதையும் தெரியாதப்பா ஏ காலில் என்னடா பொண்ணு தாத்தா நான் ஒழுங்காக சாப்பிடாம ஆட முடிச்சேனா அம்மா சூடு போட்டாங்க தாத்தா இல்லை சாப்பிடாததுக்காடா அவங்க அம்மா சூடு போட்டாங்க தாத்தா இது போல வைக்க சொல்லுங்க தாத்தா முதல்ல சொடக்கு போட்டு கதை கேட்டான் சுருக்குன்னு சூடு வச்ச மாதிரி கேட்டான் ஐயா ஐயா வணக்கம் தம்பி இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி எங்கே போகிறீங்க வீட்டில் உட்காந்துருந்தேண்ணா கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு இப்படி நடந்து போனால் நல்லா இருக்கும் போல் இருக்குது அதனால் நான் வண்டியில் போகலாம் வணங்க தம்பி சரி வரங்க ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா வணக்கங்க தம்பி அவருக்கு ஒரு கொடுத்துருங்க கொடுத்துரும் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி ஐயா போன வாரம் வந்த தொகுப்பு படிச்சுங்க ஐயா என்ன என் நாட்டோட நிலைமை இவ்வளோ ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு நிறையா வாசிங்க தம்பி பார்த்துக்கலாம் சொல்லுங்கய்யா எங்கே போகணும் தம்பி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டு நல்ல ஹோட்டலா இதை நான் சேராட்டவா நினச்சதுல ஏற இறங்க இதான் ரெண்டு முடியும் அதை ஸ்டாப்பில் இறங்க ஆலை சீசையும் பேர் வெள்ளையும் சரியமாக சோட பிடிக்கும் சார் இட்லி பூரி பொங்கல் தோசை நெய் தோசை மசால் தோசை ரவா தோசை சார் ஒரு மசால் தோசை மசால் தோசையா ஒரு மசால் தோசை ஒரு மசால் தோசை 35 அடுத்து வீட்டில் தான் வச்சோமா இல்லை பஸ்ஸில் விட்டோமா இல்லை வரும்போது கீழே விழுந்துச்சா மேயா தம்பி காசு எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி எங்கே மிஸ் ஆகிடுச்சு தம்பி யோ வீட்டிலேருந்து வர்றப்போ வெள்ளையும் ஜெல்லையுமா வரீங்க பர்ஸ் இருக்கா காசு இருக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஆ ரெண்டதுக்கு படிச்சு கொட்டுதுங்க முத்து அங்கே ஏதாச்சும் அவர் உட்காந்து இடத்துல பர்ஸ் வச்சுருக்கான் பாரு இங்கே பர்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை காசு இல்லாமல் யாராவது சாப்பிட வருவாங்களா தம்பி இப்போ நான் காக்கா தூக்கிட்டு போச்சா காசு எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி வீடு பக்கத்தில் தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்து தரேன் தம்பி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறியா நீ வர்ற வரையும் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருப்பாங்களா தம்பி என்னை யாருன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு யோ சாப்பிட்டது காசு கேட்டாக்கா என்னை யாருன்னு தெரியும் தெனாவிட்டா பேசுகிறேன் ஏ முத்து ஏ இன்னைக்கு ஒரு ஆள்ரா யோ இதெல்லாம் சத்திரமா சாவடியா தம்பி போகிறதெல்லாம் அடிச்சு கொடுறதுக்கு தம்பி துணிமணியெல்லாம் ஊற்றுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நானே வந்து ஊற்றுருவேன் தம்பி நான் அப்படியெல்லாம் ஒரு பேசலாம் தம்பி அவரியா அவுக்குரியா போய் எழுந்துச்சு வரவா
சார் வேட்டியெல்லாம் அவுக்கா சார் இனியா ஒரு பெரிய மனுஷனை போய் வேஷ்டி அவரு சட்டை அவருங்கிறீங்க வெள்ளப்படா பரதேசி நான் பரதேசி தான் கழித்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் ஏன் வேட்டி அவருன்னு கேட்டாக்கா யோ அவர் கொடுக்கணும் 35 ரூபா நீ தருவியா ஆ போடா முட்டா புண்டை இந்த 50 ரூபா பெரிய சட்டை கசங்கம் எடுத்துக்குறா எடுத்துக்குறா ஓவரா தூக்குறா சட்டையை போடுக்குரு சார் வாபர் சார் இதெல்லாம் ஒரு ஹோட்டல்னு எப்படி அங்கே சாப்பிட வந்த நீ முழிச்சிருக்கக்குள்ளே முழிய தோன்ற ஊர் இது காசு இருக்குன்னு பார்த்து வர மாட்டியா இவங்களெல்லாம் திட்டுவாங்கன்னு தலையெழுத்த பெருசு உங்களுக்கு எந்த ஏரியா பெருசு உனக்கு மேரிஸ் கார்னர் தம்பி ஆட்டோ இன்னும் வீட்டை விட்டு வெளில வந்தா உஷாராக வந்துட்டு உஷாராக போ பெருசு கொஞ்சம் கீழே இருங்க பெருசு இதில் உன் பர்ஸ் இருக்கான்னு பார் பெருசு பெருசு உங்களை தான் பெருசு பெருசு இதில் உன் பர்ஸ் இருக்கா இல்லையா பெருசு தம்பி இல்லை இல்லை கிளம்பு கிளம்பு பத்திரம் போய் சேருங்க தாத்தா தாத்தா அவர் பேர் என்ன தாத்தா இருக்கும் அவனது பெயர் கருணையாகவோ அல்லது அறமாகவோ இருக்கக்கூடும் நடந்ததையெல்லாம் எழுதி பார்க்கிறேன் நடை தளர்ந்து போன பின்னே வாசகன் அம்மை வணங்கும் நேரம் அந்த பசியை மறக்கிறேன் அன்பும் அறமும் மண்ணில் இருக்கும் வரைக்கும் எண்ணம் இளமை அன்பே